I'm not afraid.
சுகமாய் வளரவும் படிக்கவும் நல்ல உத்தியோகம் கிடைக்கவும் அவன் வாழ்நாளெல்லாம் தேவையை அவனுக்கு போதுமானவராயிருந்து வழிநடத்தின தெய்வமே இன்னும் அவனை உங்களுக்கு கருத்து வைக்கிறோம் வாழ்த்துக்களும். இதோ இல்லற வாழ்க்கையிலே நடத்த போகிற அந்த முதல் நாளிலே கர்த்தாவை நாங்கள் இவனை உங்கள் திருமணம் செய்யப்போகிற பெண்ணையும் இவர்களாக கற்று வைக்கிறோம். பெற்றோர்களையும் பெண் வீட்டாரையும் மாப்பிள்ளை வீட்டாரையும் எல்லோரும் கருத்து வைக்கிறோம். இந்த நாளே மகிழ்ச்சியினால ஒவ்வொரு காரியமும் திரவமாக முடியும், வளமும் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் நீடு பெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எனக்கு வாழ்நாள் போதுமானவராக இருந்தால் அந்த இல்லாத வாழ்வில் அவருக்கு தேவையாக இருந்தால் இன்பங்களையும் சுகங்களையும் சம்பத்துகளையும் வளர்த்து சுகமும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபம் கேட்கிறேன். இதுதானா இதுதானா எதிர்பார்
மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. ஹா, மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் ஓ கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன், வெட்டத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று. ஓ, கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும். அது உன்னை கட்டும் வேலி, கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்யாண கோழி. தோழா என் தோழா, நான் ஆகாயத்தின் மேலே பறந்து கொண்டே தேன் குடிப்பேன் தேஞ்சிட்டு போலே. நினைக்கிற வாழ்க்கை எல்லாம் நினைப்பது போல் இருப்பதில்லை, சிறகினை அழகு வைத்தால் பறவை வாழ்வில் சுகமில்லை. அழைப்பதும் அடங்கி நின்று தவிப்பதும் ஓர் மயக்கம் தானே, நினைத்ததும் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. ஆ, மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. ஓ, பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் ஓ கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் இவர் கடைபிடிக்க இறைவன் இவர்கள்
அவர்களோடு இணைந்து துணை புரிய வேண்டும் என்று சொல்லி நாம் இவர்களுக்காக ஜெபிப்பதற்காக மீண்டும் இருக்கின்றோம். இறைவன் இவரது வாழ்வில் நானும் துணையாக இருந்து சிறப்பாக தூய் ஆவியின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே தூய் ஆவியானவர் இவர்களை முழுமையாக ஆட்கொண்டு இவர்களது உள்ளத்திலும் உடலிலும் எப்பொழுது மகிழ்ச்சி சமாதானம் கொடுக்கவும் இவர்கள் வாழ்வு எப்பொழுது வளம் பெற்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக நாம் இறைவனுடைய பக்தியிடம் கொண்டாடுவோம். சிறப்பாக இறைவனின் துணையின்றி எதுவும் நடப்பதில்லை என்பதை உணர்ந்திருக்கின்ற நாம் அந்த இறை துணையோடு நமது வாழ்வை வளர்ந்து கொள்ளவும் சிறப்பாக தங்களது வாழ்வை தொடங்குகின்ற இவர்கள் என்னாலும் இறைவன் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் இந்த பணியிலே தகுந்த விதமாக கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நமது குறைகளை எழுதி அவற்றிற்காக மனவருந்தி மன்னிக்க வேண்டுவோம். மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார்.
உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன், அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இருவரும் ஒரே உடலாய் இருப்ப, இனி அவர்கள் இருவரல்ல
உதயமுடன். எனவே கணவன் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. எட்டு அடி எடுத்து வைத்து ஏழு சுரங்கள் விளங்க அறுசுவை உணவு படைத்து ஐம்பூதங்கள் சாட்சியாக நான்கு திசைகளில் இருந்து வந்த உறவுகள் கூட மூன்று முடிச்சுகள் போட்டு இரு மடங்கள் இரு மடங்கள் ஒரே மனமாக ஒரே குடும்பமாக ஒன்றாக இணைகின்ற திருமணம் என்னும் திருவருட்சாரத்தில் இணை இருக்கின்ற வில்லியம் இமாக்லேட் இவர்களது அன்பு மகன் ஜிம் ஜோசப்புக்கும் ஜெயசீல கேத்ரின் ரோசரி இவர்களது அன்பு மகள் ஜான் பிரக்சினாவுக்கும் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் இங்கு இருக்கின்ற இறை சமூகத்தின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டோருடைய உடனிருப்பு உங்களோடு என்று உங்களுக்காக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. இந்த மாப்பிள்ளையோட பெற்றுள்ளார்களா அல்லது பெண்ணோட பெற்றுள்ளார்களா இவர்கள் இணைத்திருப்பார்களா? இங்கே தான் அங்கே பொண்ணு இருக்கு அல்லது இந்த பொண்ணுக்கு இங்கே தான் மாப்பிள்ளை இருக்கு என்று இணைத்திருக்க முடியாது. ஆனால் கடவுள் முன்பாகவே குறித்து வைத்திருக்கின்றார். ஜெம்ம எப்பொழுது ஆதா மகிழ்ச்சியாக இருந்தாலும் சொல்லி பார்ப்போம். நீ எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் தெரியும். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தாலும் உலகத்தை படைத்த பொழுது எல்லா உயிரினங்களை படைத்த பொழுது தனது உயிர் மூச்சு காற்றை ஊதி அவனை மனிதனாக உண்டாக்கிய பொழுது அப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தார? சும்மா ஏதாவது சொல்லு தட்டு பார்த்துக்கிட்டே. அவருக்கு சரி நிகரான துணையாக ஏவாளை படைத்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லதிருக்கின்றார். ஆனால் ஆதாம் தனக்கு நிகராக சரித்துணையாக ஏவாளை படைத்திருக்கின்றார். அவரை குறித்து அவர் மகிழ்ந்திருந்தார். அவரிலே எல்லாம் அடங்கியிருக்கின்றது நல்லதிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த திருமண வாழ்வை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இன்னமேட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரே கிடையாது. குருத்துவத்துக்கும் துறவரத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை ஆறு வருஷம் ஒரே முகம் ஒரே குடும்பம் ஒரே உறவுகள் உங்களுக்கு எந்த விதமான டிரான்ஸ்ஃபர் இல்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். திருமணம் என்ற உறவின் வழியாக இருக்கின்ற நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற நன்றியுள்ளவர்களாக மக்களாக இருக்க வேண்டும். தோபித்து ஆண்டவராகிய கடவுளை பூச்சி இவ்வாறு எங்களை வழிநடத்த வந்த கடவுளே என்று அந்த வரலாறு முழுவதையும் சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார். இச்சையான நோக்கத்திற்காக அன்று மாறாக அன்புறவினால் விட்டு கொடுத்தலினால் உமக்கு ஏற்ற சாட்சிகளாக நாங்கள் வாழ்வோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். உங்களது வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்வு வாழ்வு. பல நேரங்களிலே நாம் எல்லோருமே நான் பெரியவள் நீ பெரியவள் நான் பெரியவள் நீ பெரியவள் எனக்கு எல்லாம் தெரியும் என்னிடம் சொத்து சுவர் எல்லாம் இருக்கின்றது என்று பல நேரங்களிலே நாம் செம்பாந்து இருக்கின்றோம். அதையெல்லாம் எடுத்து நம்மையெல்லாம் படைத்தவர் ஆண்டவர். நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவரிலே தான் என்ற ஆழமான வேரோட்டமான உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையை உங்களது வாழ்விலே கடவுள் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களது வாழ்வு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு இருக்கும். பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்த்தோம் என்றாலும் சரி புதிய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்த்தாலும் சரி கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை மூலியாக தான் உங்களுடைய வாழ்வு மேலோங்கிய ஒரு வாழ்வாக அருளும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இடைவிடாது ஜெபியுங்கள். ஜெபம் இல்லாத வீடு
கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். எல்லா கட்டடத்தை கட்டிட்டு மேலே நம்ம கூரையோ வீடு மட்டும்தான் அருளையும் ஆசீர்வாதத்தை நிறைவாகவும் பெற்றுக்கொண்ட வீடாக இருக்கும். பழைய ஏற்பாடுகளிடம் பார்க்கின்றோம், அமிலேயர்களுக்கிடையான போரிலேயே மோயிசனின் கை எப்பொழுதெல்லாம் உயர்ந்திருக்கின்றதோ அழிக்கின்ற பொழுது எப்பொழுதும் வெற்றி வாங்கி சூழக்கூடிய நன்றி செலுத்தி ஜெபித்து எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குகின்ற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். மூன்றாவதாக என்ன நேர்ந்தாலும் பல நேரங்களில் நாம் அனைவரும் நமக்கு கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் நாமும் போற்றம் பெறுவதாக என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும். இப்படிதான் பவுலடியார் எபேசியர்கள் திருப்பத்திலே இயல் மூன்று இறைவார்த்தை பதினேழிலே தெளிவாக சொல்கின்றார். அன்பே உங்கள் வாழ்வின் அடித்தளமாகவும் ஆணி வேறாகவும் இருப்பதாக, நம்பிக்கை வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக என்று சொல்கின்றார். அன்புதான் உங்கள் வாழ்வின் அடித்தளமாகவும் ஆணி வேறாக இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வதிலும் ஜிம் ஜெயனை அன்பு செய்வதிலும் ஜெய் ஜிம்மை அன்பு செய்வதிலும் இந்த முக்கோண அன்பிலே நீங்கள் இழைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களது வாழ்வு குன்றின் மேலிட்ட விளக்காக சுடர்கின்ற பிரகாசமாக இந்த திருமணம் என்ற மறுச்சாரத்தின் வழியாக இறைவன் உங்களுக்கு தர இருக்கின்ற அந்த கனியாய குழந்தை செல்வங்களை இந்த சமூகத்திற்கும் உங்களது குடும்பத்திற்கும் திரு அவைக்கும் ஏற்ற ஒரு பிள்ளைகளாக வளர்க்க இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை வழியாக கிறிஸ்தவங்களில் குடிகொள்வாராக. வாழ்வாங்கிருக்கும் மீண்டும் ஒரு முறை இருக்கின்ற அருட்பணியாளர்கள், அருட் சகோதரிகள், நமது குடும்ப உறவுகள், இறை சமூகத்தின் பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களது வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த ஜபம் நிறைந்த எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற ஒரு வாழ்வாக அமைய இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதி.
எல்லா துணைவேந்தராயினோடும் பத்து ரூபாவை அன்பில் இறைவரச் செய்தனர். மேலும் உயிர்த்தியிடமிருந்தோருடன் துயிலுள்ளமையும் சகோதர சகோதரிகளையும் இழந்தோர் அனைவரையும் இணக்கத்துடன் எடுப்போது ஒளிமிக்க மதத்திலும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இணக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்களை முகமந்தவர்களாக இருந்தவராக புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலையில் வாழ்வில் கொண்டு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருவர் உம்மையும் அன்றாடுகின்றோம். Yeah.
பொள்ளாச்சி பொண்ணுக்குள்ள பொத்திகிச்சு வானம் தான், பொண்ணோட கண்ணோ மேல பத்திகிச்சு நானும் தான் இருப்பா. நீ இவள இவளுக்குள் உக்காந்து மேலத்தை வாசிக்க வாயா வாயா வாயாயோ. மழை வந்தா இங்க நெஞ்செல்லாம் கொண்டாட்டம், சோடி சேர்ந்தா இந்த ஊரெல்லாம் கொண்டாட்டம், பூமி எல்லாம் ஓஹோ தோரணமே ஓஹோ தேவை.
சிக்கி தவிக்கிது மாலை தம்பம் மஞ்சள தம்பம் மாத்து அடிக்க மங்கள தம்பம் போல தம்பம் ஒதுக்கு தம்பம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக தம்பம் மாலை தம்பம் மஞ்சள தம்பம் மாத்து அடிக்க மங்கள தம்பம் போல தம்பம் ஒதுக்கு தம்பம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக தம்பம் டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முட்டிக டம் டம் மாலை